ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி வீட்லேயே டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு ஒரு பேனில் நான் மூணு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பும் நல்லா சூடாயிருச்சு பொறிஞ்சி வருது இப்போ ஒரு கொத்து கருவேப்பில்லை நீட்டை வாக்கலைன்னருக்குன பெரிய சைஸ் வெங்காயம் அதே மாதிரி நீட்டாக வாக்கலைன்னு இருக்கின பெரிய சைஸ் தக்காளி இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சிப்பொண்டு பேஸ்ட் இப்போ சேர்த்தாச்சு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவுன சிக்கன் நான் இதில் ஒரு கிலோ அளவு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பாதிய அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் மசாலா பத்து ரூபா பாக்கெட் ஒரு பாக்கெட் நான் ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கப் அளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் போல் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சிக்கிறேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம குழம்போடு சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஊற்றியாச்சு இப்போ தான் அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் கறி நல்லா விந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எலும்புச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன் விதைகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க விதையை நீக்கிட்டு நீங்கள் சேர்க்கணும் நல்லா புளிப்பு தன்மை கொடுக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்து அழகாக இறக்கிடலாம் ஒரு கொதி விட்டு அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு இதை சப்பாத்தி தோசை இட்லி கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்